श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि। लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां। श्रीमन्नूतन रंगनाथेतिराडब्धात्म विद्यालयम् श्रीमन्नूतन लक्ष्मणारेतिराड संप्राप्त तुरीयाश्रमम् श्रीवासेन्द्रकटाक्षसंतर सुधालक्ष्यात्मयोकांक्षितम् श्रीमन्नूतन वाघदीशयमिनं भक्तिआश्रयामो गुरुम् नव्यवागीश योगीन्द्र हयास्य परसेविनं ब्रह्मतंत्र स्वयंत्रार्यं भजामस्वात्मसंपदम्। श्रीमते श्रीलक्ष्मीवदन दिव्य पादुका सेवक श्रीमदभिनव वागीश ब्रह्मतंत्र स्वतंत्र परकाल यतीन्द्र महादेशिकाय नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् दयानिधिम् देहभृतां शरण्यम् देवं हयग्रीवम् अहम् प्रपद्ये। ஏற்றிமனத்தெழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஓர் கைமாறு மாயனும் காணகில்லான் போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் கற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே. அஸ்மத் குருவே நமஹ. இன்று தொடங்கி எம்பெருமானுடைய ஒரு திவ்ய கடாட்சத்தின் பேரில் அடியேனுடைய நெடுநாள் ஒரு ஆசை முகுந்த மாலையை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் வண்ணம் எளிய நடையில் உபன்யாசம் செய்ய வேண்டும் என்பது. தேசிகருடைய ஸ்தோத்திர பாடங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அடியனுடைய பெரியவாள்கிட்ட அடியன் முகுந்த மாலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அடியன் விஜாபித்தேன். எடுத்த உடனே முகுந்த மாலை ஆரம்பிக்க வேண்டாம், முதல்ல தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் அப்படின்னு தேசிகனுடைய ஸ்தோத்திர பாடங்கள்லேருந்து ஒரு ஒரு ஸ்லோகமாக சொல்லிட்டு வந்தால் ஜனங்களுக்கு ஒரு ஈர்க்கிற மாதிரி ஜனங்கள் ஏற்றுக்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தால் அவளிடத்தில் சுலபமாக போய் சேர முடியும் அப்படின்னு பெரியவாள் சாதிச்சா. அதன்படி நம்ம வீரவல்லி ரகுநாதாச்சார் சுவாமியுடைய ஒரு அனுகிரகத்தின் பேரில் வாட்ஸ்அப் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் மீடியா ஃபயர் மூலமாகவும் அடியன் பெரியவாள் அனுகிரகத்தின் பேரில் அடியன் ஏறக்குறைய ஒரு 1.5 வருஷங்களாக சில விஷயங்களை பண்ணிட்டுருக்கேன். எம்பெருமானுடைய கட்டாட்சத்தின் பேரில் இதுதான் சரியான சமயம். சுவாமி தேசிகனுடைய 750வது திருநக்ஷத்திர மகோத்சவம் வரப்போ முகுந்த மாலையை எம்பெருமானுடைய குணங்களை பற்றி தெரிவிக்கக்கூடிய முகுந்த மாலையை ஆஸ்திகர் பெருமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அழகான ஸ்லோகங்கள், ஆழ்வாருடைய அபிப்பிராயம், பெருமாளுடைய திருக்கல்யாண குண வர்ணனங்களில் எப்படி இருக்குன்றது நமக்கெல்லாம் இந்த ஸ்லோகங்களை பார்த்தாலே புரியும்.
அடியனுடைய வாத்தியார் சுவாமி ஸ்ரீ உவே புதுக்கோட்டை சேஷாத்ரி ஆச்சார் சுவாமின்னு எழுந்தருளியிருந்தார். இந்த முகுந்தமாலையை பற்றி அடியன் வாசிக்கிற சமயத்தில் அடியனுக்கு சந்தை சொல்லி கொடுத்தது அவர் தான். இந்த முகுந்தமாலையை பற்றி அடிக்கடி நிறைய ஸ்லாகிச்சு பேசுகிறது உண்டு. அன்று தொடங்கி முகுந்தமாலையை பற்றி எங்கேயாவது நாம் எழுதணும்னு ஆசைப்பட்டேன். அதன்படி இப்போது வைணவன் குரல் பத்திரிகையில் எழுதிட்டு வரேன். எழுத்து நடை வேற. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய யந்திர உலகத்தில் யார் புஸ்தகங்கள்லாம் படிப்பா அப்படின்றது தெரியல. இதை காட்டிலும் ஏற்கனவே நமக்கு சௌகரியமாக போயின்னு இருக்க இந்த 5-10 நிமிஷம் உபன்யாச சமயங்களில் முகுந்தமாலைய யதாசக்தி எவ்வளவு அவகாசம் கிடைக்கிறதோ அதன்படி ஒவ்வொரு ஸ்லோகங்களாக உபன்யாசம் பண்ணலாம் அப்படின்னு தோணித்து. இந்த ஸ்தோத்திரம் குலசேகர ஆழ்வாராலே எழுதப்பட்டது. சிவபதியாகவும் அவாப்த சமஸ்த காமனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்மையெல்லாம் ரட்சிக்கிறதுக்காகவே பல அவதாரங்களை பல திருக்கல்யாண குணங்களோடு சேர்ந்து எடுத்திருக்கான். அப்படி ஏற்பட்ட திருக்கல்யாண குணங்களுடைய வர்ணனங்கள் தான் இந்த ஸ்தோத்திரத்தில் ஆழ்வார் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கார். இந்த ஸ்தோத்திரத்துக்கு ஏன் முகுந்த மாலைன்னு பேர் வச்சார்? முகுந்தனை பற்றி தெரிவிக்கக்கூடிய மாலை. ஏன் கோவிந்த மாலைன்னு வைக்கலை? பஜகோவிந்தம்னு ஒன்று பண்ணாரே, அது மாதிரி ஏன் இவர் கோவிந்த மாலைன்னு வைக்கலை? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பெருமாள் ரங்கநாதன், ரங்கநாத மாலைன்னு ஏன் வைக்கலை? ஆழ்வாருடைய பிரபந்தங்களில் பார்த்தால் அழகான பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன், ஏன் சக்கரவர்த்தி திருமகன் மாலைனோ? ராமனுக்கு அழகான பேர் இருக்கு ரிஷிகேஷன், ரிஷிகேஷ மாலைன்னு வச்சிருக்கலாமே, ஆனால் முகுந்த மாலைன்னு ஆழ்வார் வச்சிருக்கார். மோக்ஷம் ததாதீதி முகுந்தா, முகுந்தன்ற பெயரை தெரிவித்தாலே மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். நாமோ முகுந்தன்ற பேரை பிரதி தினம் அனுசந்தானம் பண்ணிட்டு வந்தாலே நமக்கெல்லாம் மோட்சம் அப்படின்றது நிகண்டுகள் மூலமாக தெரியுது. அப்போது இந்த ஸ்தோத்திரத்துக்கு முகுந்த மாலைன்னு பேர் வச்சது ஸ்பஷ்டமாகவே இருக்குது. சில கருத்துக்கள் லோகத்தில் இருக்குது. என்னதான் ஆழ்வார் இந்த ஸ்தோத்திரத்தை வாசித்து பார்த்தால் ஆழ்வாருடைய பக்தி நடை, பெருமாள் திருமொழிக்கும் முகுந்த மாலைக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்குது? பெருமாள் திருமொழியில் சாதித்த விஷயங்களை சம்ஸ்கிருதத்தில் ஆழ்வார் எப்படி கையாண்டிருக்கார்? இதை மாதிரி ஆழ்வாருடைய பக்தி நடையை எடுத்து காட்டி இந்த ஸ்தோத்திரத்தை பெரியவாள் எப்படி வியாக்கியானங்களில் சாதிச்சிருக்காளோ அதன்படி நாம் கொண்டு போகலாம். இந்த முகுந்தமாலை புஸ்தகத்தை அடியன் வாசித்து பார்க்குறப்போ வியாக்கியான சகிதமாக ரொம்ப அழகாக ஒரு உயர்ந்த ஒரு விஷயங்கள்லாம் தெரிகிறது. அஸ்மத் ஆச்சாரியனுடைய வாத்தியார் சுவாமி இந்த முகுந்த மாலையை பற்றி சொல்கிறப்போ இந்த முகுந்த மாலை அவருக்கே ஒரு எண்ணமாக இந்த முகுந்த மாலைக்கு ஒரு வியாக்கியானம் எழுத முடியாமல் போயிடுத்தேன். அவ்வளவு துர்லபம் இந்த வியாக்கியானங்கள். காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சார் சுவாமி ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார்.
அதேபோல பாட்டாச்சார் சின்னாமு ரங்காச்சார் சுவாமி தமிழில் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சின்னாமு ரங்காச்சார் சுவாமியுடைய மணிப்பிரவாள வியாக்கியானம் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ கூட பவுண்ட்ரியபுரம் ஆசிரமத்தில் அதை வெளியிட்டிருக்கா. இந்த முகுந்த மாலை ஆழ்வார் பண்ணதே இல்லை அப்படின்னு கூட சில கருத்துக்கள் இருக்கு. என்னன்னு பார்த்தா, ஒன்று இதை ஆழ்வாருக்கு பின்னாடி வந்தவாள் யாருமே எங்கேயும் பெரிய ஆச்சாரியர்கள் இது ஆழ்வாரால் பண்ணப்பட்டதுன்னு சாதிக்கலை. சரி, இது ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்தியாக இருந்திருந்தால் 4000 வியாக்கியானங்களில் பகவத் விஷய வியாக்கியானங்களில் ஸ்தோத்திர ரத்னம், பஞ்சஸ்தவம், பட்டருடைய ஸ்ரீசூக்திகள் இதெல்லாம் பிரமாணமாக பல இடங்களில் எடுக்கப்பட்டிருக்கு. அதை மாதிரி முகுந்த மாலையை பிரமாணமாக எடுத்திருக்காளான்னு பார்த்தால் இல்லை, அப்படி எடுத்திருக்கிறதாகவும் தெரியல. சரி, பூர்வாச்சாரியால் ஸ்தோத்திரத்தனத்துக்கு சுவாமி தேசிகன் பாஷ்யம் எழுதியிருக்கார். இதை மாதிரி பூர்வாச்சாரியாளுடைய பூர்வாச்சாரியார்கள் யாருமே இந்த முகுந்த மாலைக்கு வியாக்கியானம் எழுதுந்தா தெரியல. எங்கேயுமே இந்த ஸ்தோத்திரத்தை பிரதிதினம் அனுசந்தானம் பண்ணணும்னு யாராலையும் நியமிக்கப்படலை. சரி, திருவாராதன காலங்களில் ஸ்தோத்திரத்தனம் சொல்கிறோம், சாத்துமுறை உபக்கிரமத்திலையும் சாத்துமுறையிலையும் ஸ்ரீவல்லபேத்தி வரதேதி தயாபரயத்தின்னு யாருமே சொல்கிறது இல்லை. சரி, மந்திர புஷ்ப சமயங்களில் பார்த்தாலும் கோவில்களில் சொல்கிறது இல்லை. இப்படி பல காரணங்களை நம்மளால் எடுத்து வைக்க முடியும், இது ஆழ்வாரால் பண்ணது இல்லை அப்படின்னு. காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சார சுவாமி இதை தன் கிரந்தத்தில் எழுதுகிறார், இது ஆழ்வாரால் இயற்றப்பட்டது இல்லை, அடியேனுக்கும் இதே எண்ணம்தான். ஏன்னா கேரள தேசத்தில் குலசேகரன் ஒரு ராஜா இருந்தான். அவன் சம்ஸ்கிருதத்தில் நல்ல ஞானம் உள்ளவன். அவனால் எழுதப்பட்டது தான் இந்த முகுந்த மாலையோ தவிர குலசேகர ஆழ்வாரால் எழுதப்பட்டது இல்லை அப்படின்னு காஞ்சி சுவாமியே சாதிக்கிறார். அவர் ஒரு பிரமாணம் வேற காட்டுறார். பிராச்சீன நூல்களில் பார்த்தால் அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஒரு வியாக்கியானம் பண்ணுற ஒரு கிரந்தத்தில் பெருமாள் திருமொழி, இந்த பெருமாள் திருமொழியை மட்டும்தான் ஆழ்வார் சாதிச்சிருக்கார் அப்படின்னு சொல்றாராம். அபாஷித திராவிட பாஷையாசௌ அப்படின்னு இந்த ஆழ்வார் பெருமாள் திருமொழியை பண்ணியிருக்கார் அப்படின்னு அருளாள பெருமாள் சாதிச்சுட்டு, எம்பெருமானார் சாமி சாதிச்சுட்டு முகுந்த மாலையுடைய அவதாரிக்கிய அருளாள பெருமாள் எம்பெருமானார் எங்கேயுமே முருகந்த மாலையை பற்றி தெரிவிக்கலன்னு காஞ்சி சுவாமி சொல்கிறார். ஒரு விஷயம், அருளாள பெருமாள் எம்பெருமானார் பெருமாள் திருமொழியை குலசேகர ஆழ்வார் சாதித்தார், முகுந்த மாலையை சாதிக்கலை அப்படின்னு தெள்ளத்தெளிவாக சொன்னதா நமக்கு கிடைக்கல பிரமாணம். ஸ்லோகம் இருக்கலாம், ஆழ்வார் பண்ண ஸ்லோகங்களை சில ஸ்லோகங்கள் வழக்கத்தில் அப்படியே வந்திருக்கலாம். இதெல்லாம் பார்க்காம இந்த கருத்துக்கள் மொத்தத்தையும் நாம் விட்டுட்டு எம்பெருமான் விஷயமான ஸ்தோத்திரம் இது, பூர்வாச்சாரியர்கள் இதை அனுசந்தானம் பண்ணிட்டு தான் வந்திருக்கா, பெரியவாள் எல்லாரும் இதை முகுந்த மாலையுன்ற ஒரு கிரந்தம் குலசேகர பெருமாள் குலசேகர ஆழ்வாராலே பண்ணப்பட்டது
அப்படின்றத நம்புறா. ஆகையினால நாமளும் இந்த பிரமாணங்களை தேடி அலையாம பல சாம்பிரதாயிக பெரியோர்கள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அப்படின்றத தெரிஞ்சுண்டு நாம அதை மாத்திரம் மனசில் வச்சுண்டு பார்த்தால் எம்பெருமானுடைய குணங்களை வர்ணிக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தை ஆழ்வார் அருளி செய்தார் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டே நாம் இதை வாசித்தோம்னா ஆழ்வாருடைய பெருமைகள் புரியும், எம்பெருமானுடைய குணங்களுடைய வர்ணனங்கள் புரியும், எம்பெருமானுடைய குணங்கள் நமக்கு அவர் ஆழ்வாருடைய ஒரு ஈடுபாடு நமக்கு புரியும். ஏன் இன்னும் ஸ்பஷ்டமாகவே காட்ட முடியும் பெருமாள் திருமொழிக்கும் இந்த முகுந்த மாலைக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள். அப்படியெல்லாம் பார்த்தால் இது ஆழ்வார்தான் பண்ணார். மேற்கூறிய விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் விட்டுடலாம். நாம ஏன் அனாவசியமாக அந்த விஷயங்களில் போகணும்? ஆண்டாள் சாதிக்கிறா போல மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டீர்கள். எனக்குன்னு தனியாக எதுவும் கிடையாது. பெரியவாள் என்ன சொல்லியிருக்காளோ அந்த விஷயத்தை அப்படியே நாம் சொல்ல போகிறோம். பெரியவாள் தன்னுடைய வியாக்கியானங்களில் இதை நம் சம்பிரதாயத்தில் முகுந்த மாலை குலசேகர பெருமாளால் பண்ணப்பட்டது தான், ஆழ்வாராலே இது அருளி செய்யப்பட்டது அப்படின்னு ஸ்பஷ்டமாக எழுதுறா. ஆகையினால் நாம் இதை ஆழ்வார் பண்ணதாகவே எடுத்துக்கலாம். தன்னுடைய கிரந்தத்தில் ராமன் மேலே ஒரு அலாதி பிரியம் இருக்குது ஆழ்வாருக்கு. அது அங்கங்கே முகுந்தமாலையனுடைய ஸ்லோகங்கள்லையும் தெரிகிறது. சக்கரவர்த்தி திருமகன் மேலே எந்த அளவுக்கு ஆழ்வார் ஒரு பிரீத்தியோடு இருந்தார், அப்பேற்பட்ட ஒரு வசதியான ஒரு கிரந்தத்தை இன்று தொடங்கி அடியன் ஆரம்பிக்கிறேன். முகுந்தமாலையுடைய ஒரு தனியன் குலசேகர ஆழ்வாரை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் இது. குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். யஸ்ய யாதொரு குலசேகர ஆழ்வாருடைய நகரே பட்டணத்தில் தினே தினே ஒவ்வொரு நாளும் ரங்கயாத்ரா ஸ்ரீரங்கத்தினுடைய யாத்திரையானது குஷ்யத்தே, குஷ்யத்தேனா சப்திக்கப்படுகிறதோ சொல்லப்படுகிறதோ யாரால? ஜனங்களால். அகம் நான், தம் அந்த குலசேகரம் ராஜானம், குலசேகரன் என்ற திருநாமத்தை உடைய ராஜாவை சிரசா வந்தே தலையால் வணங்குகின்றேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். இந்த ஸ்லோகம் யாரால் பண்ணப்பட்டது அப்படின்றதெல்லாம் தெரியல. முகுந்தமாலையுடைய தனியன் அப்படின்னு தெரிகிறது. ஏன்னா முகுந்தமாலையை ஏற்றியது குலசேகர ஆழ்வார். அந்த குலசேகர ஆழ்வாருடைய பெருமையை சொல்கிறது இந்த ஸ்லோகம். குலசேகர ஆழ்வார் கொல்லம்னு சொல்லக்கூடிய தேசத்தினுடைய ராஜாவாக இருந்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அவர் ரங்கநாதனுடைய ஒரு
திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிக்கிறதுல ரொம்ப அலாதி ஆசையோடு இருந்தார். சர்வாதிசாயி ஷாட்குண்யம் சம்ஸ்திதம் மந்திரபிம்பயோஹோ அப்படின்னு சொல்கிறா போல, ஞானசக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜாம் சசேஷதா ஷாட்குண்யாத் வாசுதேவஹான்னு பெரியவாள் ஆறு குணங்களோடு கூடிய எம்பெருமான் யாருன்னா சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். ஆறு குணங்கள் ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ், இப்படி ஆறு குணங்களோடு கூடினவன் சர்வசுலபன், மோக்ஷப்பிரதன், மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியவன். நமக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கறதுக்காகவே ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருக்கான் சுவாமி தேசிகனே. பகவத்யான சோபானத்தில் சாதிக்கிறார், அது ரங்கநாதனுடைய ஸ்தோத்திரம். அது வரதராஜ பஞ்சாசத், தேகலீச ஸ்துதி, தேவநாயக பஞ்சாசத், ஹயக்ரீவ ஸ்தோத்திரம், ரகுவீர கத்யம், இப்படியெல்லாம் பேர் வச்ச சுவாமி தேசிகன். அதுக்கு மாத்திரம் பகவத்யான சோபானம் அப்படின்னா, ஏன் ரங்கநாத ஸ்தோத்திரம்னே வச்சுருக்கலாமே, ரங்கநாத ஸ்துதி அழகாக இருக்குமே, ஆனால் ஏன் பகவத்யான சோபானம்னு வச்சார்னா, பகவத் சப்தமானது ரங்கநாதனுக்குத்தான் பொருந்தும் அப்படின்றது சுவாமி தேசிகன் ஸ்பஷ்டமாகவே சொன்னார். இதை கூத்த பார்க்க நீலமேகச்சார் சுவாமி தன் வியாக்கியானத்தில் ஆரம்பத்திலே காட்டுறார். அப்படி பகவத்சப்த வாச்சன் யாருன்னா ரங்கநாதன். அவன் எப்படிப்பட்டவன், ஆறு குணங்களோடு கூடினவன், சர்வ சுலபன், மோக்ஷப்பிரதன், மோக்ஷத்தை கொடுக்கறதுக்காகவே எழுந்தருளியிருக்கான். அப்படிப்பட்ட ரங்கநாதனை ரங்கநாதனுடைய திருப்பாதங்களில் திருவடியில் அத்தியந்த பக்தியுக்தராக இருக்கக்கூடியவர் குலசேகர ஆழ்வார். எங்கே இருக்கார் இவர், எங்கேயோ கொல்லத்தில் இருக்கார். ஸ்ரீரங்கத்துக்கு போய் பெருமாளை சேவிக்கணும். இவர் கொல்லத்தில் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா ராஜாவுனுடைய கடமை ராஜ்ய பரிபாலனம். ஸ்ரீரங்க தேசத்துக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு இருந்தால் ராஜ்யத்தை யார் காப்பாற்றுறது? அப்போது ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் பெருமாளை ஸ்ரீரங்கநாதனை சேவிக்க முடியலையேன்ற ஒரு கஷ்டத்தினால பெரிய பெருமாளை சேவிக்க கூடாம ஒரு நேரம் கூடலை. அதனால பிரஜாபாலன தர்மத்தில் வியாபிருத்தராக இருக்கார் அவர். ரங்கநாதனை சேவிக்கணும், அப்ப ரங்கநாதனை சேவிக்கணும்ன்ற ஒரு அபினிவேசம், ஒரு ஆசை ஏற்படுறது. அப்ப ஆசை ஏற்படுறப்போ ரங்கநாதனை பத்தின விஷயமா ஸ்தோத்திரத்தை இவர் இயற்றியதாக பெரியவாள் தெரிவிக்கிறார். இது எப்படி தெரிகிறது அப்படின்னா, தன்னுடைய கிரந்தங்களில் அவர் பெருமாள் திருமொழியில் தெரிகிறது இல்லையா. இவர் ஸ்ரீரங்க தேசத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருந்தார்ன்றது பெருமாள் திருமொழியில் தெரிகிறது. அவருடைய முதல் பாசுரத்திலேயே இருளிறைய தொடர்மணிகள் இயமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணியவன் பணம் ஆயிரங்கள் கார்ந்த அச அரவசர பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணி விளங்கும் உயர் வெள்ளையணையமேவி திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திருக்கையால் அடிவருடப் பள்ளி கொள்ளும் கருமணியை கோல கோமலத்தை கண்டுகொண்டென் கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாளு. தன்னுடைய முதல் பாசுரத்திலேயே ஆதிசேஷ சயனத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதன்
சேவிக்கக்கூடிய நாள் என்னாலோ கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாளே என்னைக்கு போய் நான் அந்த ஸ்ரீரங்கநாதனை சேவிக்க போகிறேன்னு தெரியலையே. அந்த நாளை நான் காத்துட்டுருக்கேனே. எப்படி சேவிக்கிறது வர? நான் இந்த பிரஜாபாலன தர்மத்தை விட்டுட்டு போக முடியலையே. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரங்கநாதனை சேவிக்கணும். சரி, எப்படி சேவிக்கிறது? அப்போ ரங்கநாதனுடைய குணங்களை பாடலாம். ரங்கநாதனுடைய குணங்களை பாடி 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 நம்மளால் அவனை அடைய முடியும். ஏன்னா திருநாமத்தினுடைய, பெருமாளுடைய திருநாமத்தை சொல்கிறது தான் கலியுகத்தில் வசதியான தர்மம். கலவு சங்கீர்த்திய கேசவம் ஆழ்வார் சாதிக்கிறாரு. கேட்பார் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பாரோ. அப்போ கேசவனுடைய கீர்த்தியை தவிர வேற எதை, வேற விஷயத்தை நாம் கேட்போமா? கேசவனை பாடவும் கேட்டே நீ கிடத்தியோன்றா. ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கும், ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி அப்படின்னு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் தான் இது. அப்பேற்பட்ட சிவன் நாராயணன் ரங்கநாதனாக எழுந்துள்ளிருக்கானே, அவனை சேவிக்கணுமே. இது எப்படி இருக்குன்னா, ஆழ்வார் புலம்புறது எப்படி இருக்குன்னா, பரதன் புலம்புறா போல இருக்குன்னு பாட்டாச்சார் வியாக்கியானத்தில் காட்டுறார். யானன்ன ராமம் திரக்ஷியாமி லக்ஷ்மணம் வா மகாபலம் வைதேகியம் ச மகாபாகாம் நமே சாந்திர் பவிஷ்யத்தின்னு பரதன் சொல்கிறான். பரதன் இப்படி சொல்கிறானே. அப்போ இதை தெரிஞ்சுட்டு ஆழ்வார், பரதன் பரிதவிக்கிறா போலே, என்னைக்கு நான் ராமனை பார்ப்பனோ, எப்போ லக்ஷ்மணனை மகாபலம் பொருந்திய லக்ஷ்மணனை எப்போ பார்ப்பனோ, மகாபதிவிரத்தியாக இருக்கக்கூடிய வைதேகி எப்போ நான் பார்ப்பனோ, அந்த செகண்ட் வரைக்கும் அந்த க்ஷணம் வரைக்கும் சாந்தி எனக்கு கிடையாது, அமைதியாக என்னால் இருக்க முடியாதுன்னு பரதன் சொல்கிறான். அப்போது பரதன் புலம்பனா போல உச்சை ஸ்வரத்தினால ஜனங்களெல்லாம், அதனால தான் தனியனில் சாதித்தார், குஷ்யத்தே அப்படின்னு பதம் போட்டார். ஜனைஹி குஷ்யத்தே, ஜனங்களாலே சப்திக்கப்படுகிறது. அப்போ எப்படின்னா, உச்சை ஸ்வரேன ரங்கயாத்திரா ரங்கயாத்திரான்னு சொல்கிறாளாம். சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம், யதா பூமி ததா தோயம் யதா பீஜம் ததாங்குரம் யதா தேசா ததா பாஷாம் யதா ராஜா ததா பிரஜா. எப்படி பூமியோ அப்படிதான் தண்ணீர், எப்படி விதையோ அப்படி தான் அங்குரம்னா மொளை அது இருக்கும், எப்படி தேசம் இருக்கோ அப்படி தான் தேசத்தில் உள்ள பாஷைகள் இருக்கும். நாம் மெட்ராஸில் உட்காந்துட்டு சங்க இலக்கிய தமிழை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த தேசத்தில் பேசக்கூடிய தமிழ் அப்படி தான் இருக்கும். நான் சங்க இலக்கிய தமிழிலேயே நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அது நடக்காது மெட்ராஸில் உட்காந்து. அப்போ யதா தேச யதா ததா பாஷா, அப்போ யதா ராஜா ததா பிரஜாக, எப்படி ராஜாவோ அப்படி பிரஜைகள். குலசேகர ஆழ்வார், திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திருக்கையால் அடி வருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாளு அப்படின்னு இவர் ஸ்ரீரங்கநாத யாத்திரையை, ஸ்ரீரங்கத்து யாத்திரையை ரங்கநாதனை என்னைக்கு சேவிப்போன்ற ஒரு அபினிவேசத்தினால ரங்கா ரங்கா ரங்கான்னு இவர் சொல்லின்னு இருக்காருனா, ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபோ அப்படின்னு இவர் சொல்லின்னு இருக்காருனா, அந்த ஜனங்கள்லாம் எப்படி இருக்கான்னா, குஷ்யத்தே எஸ்ய நகரே, அந்த நகரத்து ஜனங்கள் எல்லாருமே ரங்கா ரங்கா ரங்கயாத்திரை ரங்கயாத்திரை ஸ்ரீரங்கத்துக்கு என்றைக்கு போகணும்னு அப்படின்னு ஜனங்கள்லாம் ஆசைப்படுறது. அப்போ எப்படி இருக்கும்னா,
எப்படி இருக்கான் பெருமாள், அந்த பெருமாள் மேல ஏன் அந்த அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு ஏன் ஜனங்களுக்கு கூட? ராமாயணத்துல ராமனை பார்க்கறதுக்கு பரதன் கிளம்புறான், பரதனோட சேர்ந்து எல்லா ஜனங்களும் கிளம்புறது, எல்லா மொத்த ஜனங்களும் போறது, நாங்களும் வரோம். ஏன் எதுக்கு வரணும்? எப்போ நாம இதுக்கப்புறம் ராமனை சேவிக்க போறோம்? வால்மீகி அழகா சாதிக்கிறார், மேகசியாமம் மகாபாகும் ஸ்திரசத்வம் திருடவிரதம் திருட்ட ஏவகின சோகம் அபநேஷதிராகவஹாம் தமஸ் சர்வஸ்ய லோகஸ்ய சமுஜன்யவ பாஸ்கரஹம் இத்தியேவம் கதையந்தஸ்தே சம்பிரஹிருஷ்டா கதா சுபாஹ. எப்படிப்பட்டவன் ராமன்? கார்முகில் வண்ணன். ஏன்னா மேகசியாமம்னு சொன்னாரே, நீல மேக சியாமல வர்ணன். வியூடோரஸ்கா காளிதாசன் சொல்றான், அந்த அளவுக்கு ஒரு பெருத்த கைகள் பெருத்த தோள்களை உடையவன், சத்துவ குணத்தை உடையவன், உறுதியான சங்கல்பத்தை உடையவன். ததாம் ஏதத் விரதம் மமன்னு சொன்னா இல்லையா, அபயம் சர்வபூதேபியா ததாம் ஏதத் விரதம் மமன்னு சொன்னான். அப்படி திருட விரதத்தை உடையவன். சரி, அவரை எப்போ நாங்கள் பார்க்க போகிறோம்? கதா திரக்ஷியாமகை, ஆனால் நாங்களும் வரோம். அப்படி சொன்ன அயோத்தி ஜனங்களுக்கு சளைத்தவர்களோ நாங்கள் அப்படின்னு கொல்லத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் குலசேகர ஆழ்வாரை பார்த்து கேட்குறாளாம். அப்படி கேட்டு நாங்களும் வரோம், எங்களுக்கும் தேவை, உம்மோடு நாங்களும் வந்து அந்த ரங்கநாதனுடைய சேவையில் ஈடுபடணும் அப்படி சொல்லி பகவத் பக்த குலத்துக்கு சேஷபூத்தராக இருக்கக்கூடிய குலசேகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆழ்வாரை சிரசா வந்தே தலைவணங்கி சேவிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்தோத்திரத்தில் சாதிக்கிறார். அழகான ஸ்லோகம். எல்லாரும் இன்னு இன்னிலிருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாரும் கேட்கணும். கேட்டுட்டு அவாவாளுடைய அந்த கமெண்ட்டை, அவளுடைய கருத்துக்களை அடியனுக்கு தெரிவிக்கணும். அடியனுடைய நம்பர் 9677548835. மறுபடியும் சொல்கிறேன், 9677548835. தேசிக ஸ்தோத்திரத்துக்கு ஒரு ஆதரவு கொடுத்தா போல இந்த முகுந்த மாலைக்கும் கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுண்டு பிரார்த்திச்சு ஏதாவது உபன்யாசத்தில் தவறான விஷயங்கள் இருந்திருந்தால் அதை பெருசுபடுத்தாமல் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். தாசன்.